இந்தியாவை கோவிட் நைன்டீன் பெருந்தொற்றினால் கடுமையான பாதிப்பை எதிர்கொண்டுள்ள இந்தியாவுக்கு உதவ தயாராக இருப்பதாக பிரித்தானிய பிரதமர் பாரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் கோவிட் நைன்டீன் தொற்றின் இரண்டாவது அலை தாக்கம் தீவிரமாக இருக்கிறது நாளாந்த கோவிட் பாதிப்பு இரண்டு லட்சத்தை கடந்துள்ளது கோவிட் நோயாளிகளின் எண்ணிக்கை உயர்வால் நாட்டில் உள்ள மருத்துவமனைகளின் படுக்கைகள் நிரம்பி வழிகின்றன பல முன்னணி மருத்துவமனைகளிலும் ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்படுகின்ற சூழல் நிலவியது இதையடுத்து ஆக்ஸிஜன் விநியோகத்தை விரிவுபடுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது இந்நிலையில் கோவிட் நைன்டீன் தொற்று பாதிப்பால் மிக கடுமையாக பாதிப்பை எதிர்கொண்டுள்ள இந்தியாவுக்கு உதவ தயாராக இருப்பதாக பிரித்தானிய பிரதமர் பாரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து போரிஸ் ஜான்சன் கூறுகையில் கோவிட் நைன்டீன் பெருந்தொற்று பாதிப்பால் மிக கடுமையாக நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள இந்தியாவுக்கு எந்த வகையில் உதவலாம் என ஆராய்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் பெரும் ஆபத்தை நோக்கி இந்தியாவின் தலைநகர் ஆக்ஸிஜனுக்காக அழையும் மக்கள் தோக்கில் போடுவோம் என நீதிபதிகள் எச்சரிக்கை டெல்லியில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு வருகின்ற நிலையில் அது தொடர்பான சப்ளை தடுப்பவர்கள் குறித்து ஏதாவது ஒரு சம்பவத்தை உதாரணமாக அரசு காட்டினால் அவர்களை தூக்கில் போடுவோம் என்று நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்தியாவில் கொரோனா இப்போது தீவிரமாக பரவி வருகிறது இதன் காரணமாக பல மாநிலங்களில் தடுப்பூசி தட்டுப்பாடும் டெல்லியில் ஆக்ஸிஜன் தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது இந்த ஆக்ஸிஜன் பற்றாக்குறையால் டெல்லியில் இருக்கின்ற மருத்துவமனைகள் கொரோனா நோயாளிகள் உயிரிழந்து வருகின்றனர் இதனால் அதை கட்டுப்படுத்துவதற்கு இந்திய அரசும் மாநில அரசும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் ஆக்ஸிஜன் சப்ளையை சீரமைத்து முறையாக வழங்க கோரி ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வெபின் ஷாங்கி ரேகா பாலி அமர்வு கடுமையான கண்டனத்தை தெரிவித்தது

இந்த மனு நீதிபதிகள் ரேகா விபின் ஷாங்கி பாலி அமர்வு ஆகியோர் முன் நேற்று காணொலி மூலம் விசாரணைக்கு வந்தது அப்போது ஆக்ஸிஜன் சப்ளையை தடுக்க மத்திய அரசு மாநில அரசுகள் உள்ளாட்சி நிர்வாகிகள் அதிகாரிகள் யாரையும் விட்டு வைக்க மாட்டோம் என எச்சரித்த நீதிபதிகள் ஆக்சிஜன் சப்ளையை தடுப்பவர்கள் குறித்து ஒரு சம்பவத்தை டெல்லி அரசு எங்களிடம் உதாரணமாக காட்டினால் போதும் அந்த அதிகாரிகளை தூக்கில் போடுவோம் என கடுமையாக எச்சரித்துள்ளனர் இலங்கையில் அதிக சக்தி வாய்ந்த கொரோனா கண்டுபிடிப்பு சீனாவில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இறுதியில் தோன்றிய கொரோனா வைரஸ் அதன் பின்னர் உருமாறி வருவது அடுத்தடுத்து கண்டறியப்பட்டு வருகிறது அந்த வகையில் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் புதிய வகை தொற்றுகள் கண்டறியப்பட்டன இந்த வரிசையில் இலங்கையில் தற்போது புதிய திரிபு கண்டறியப்பட்டிருக்கிறது இது இலங்கையில் இதுவரை கண்டறியப்பட்ட வைரஸ்களை விட அதிக சக்தி வாய்ந்தது எனவும் வேகமாக பரவக்கூடியது என்றும் இலங்கை நோய் எதிர்ப்பு துறை தலைவர் நீலிகா மாணவிகே தெரிவித்துள்ளார் இலங்கைய சமீபத்தில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு பின்னர் இந்த வைரஸ் அதிகமாக பரவுவதாகவும் இதற்கு அதிகமான இளைஞர்கள் சிக்கியிருப்பதாகவும் மருத்துவமனையின் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த வைரஸ் தீர்வு இலங்கையில் மூன்றாவது ஆலையை உருவாக்கக்கூடும் என சுகாதார வல்லுநர்கள் எச்சரிக்கை முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஜிம்பாபேயில் வீட்டின் மீது விழுந்து நொறுங்கிய ஹெலிகாப்டர் பச்சிலம் குழந்தை உட்பட நான்கு பேர் பலி தெற்கு ஆப்பிரிக்கா நாடுகளில் ஒன்றான ஜிம்பாபேயின் கிழக்கு பகுதியில் உள்ள மஷோனால்ட் மாகாணத்தில் அந்த நாட்டு விமானப்படைக்கு சொந்தமான அகோஸ்தா பெல் நானூற்றி பன்னிரண்டு ரக ஹெலிகாப்டர் ஒன்று புறப்பட்டு சென்றது ஹெலிகாப்டரில் இரண்டு விமானிகளும் தொழில்நுட்ப ஊழியர் ஒருவரும் இருந்தனர் இந்த ஹெலிகாப்டர் மஷானாலேண்ட் மாகாணத்தில் ஆக்டூரஸ் நகரில் கோகூரு என்ற கிராமத்துக்கு அருகே பறந்து கொண்டிருந்த போது திடீரென விமானிகளின் கட்டுப்பாட்டை இழந்தது இதனால் ஹெலிகாப்டர் நடுவானில் திணறியது இதையடுத்து ஹெலிகாப்டரை அங்குள்ள குடியிருப்பு பகுதியில் அவசரமாக தரையிறக்க விமானிகள் முயற்சி செய்தனர் ஆனால் அவர்களின் கட்டுக்கு வராத ஹெலிகாப்டர் அங்குள்ள ஒரு வீட்டின் மீது விழுந்து நொறுங்கியது இந்த கோர விபத்தில் ஹெலிகாப்டரில் மூன்று பேரும் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளனர் அது மட்டுமில்லாமல் ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கிய வீட்டிலிருந்து பச்சிளம் ஒன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளது அதே சமயம் அந்த குழந்தையின் தாயும் சகோதரியும் படுகாயங்களுடன் உயிர் தப்பினர் அவர்கள் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இந்த கோர விபத்துக்கான காரணம் என்ன என்பது உடனடியாக தெரியவராத நிலையில் இதுகுறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வருகின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆக்சிஜன் சிலிண்டர்கள் வெடித்து கோர விபத்து கொத்தாய் பலியான பலர் பற்றி ஏறியும் மருத்துவமனை ஈராக் தலைநகர் பக்தாதில் கொரோனா நோயாளிகளுக்கான மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் உருளைகள் வெடித்ததில் பலர் இறந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பக்தாத்தில் அமைந்துள்ள மருத்துவமனை ஒன்றில் சனிக்கிழமை இரவு சம்பவம் அந்த பகுதி மக்களை ஒழுக்கியுள்ளது கொரோனா நோயாளிகளுக்கான ஆக்சிஜன் உருளைகள் வெடித்ததால் அந்த மருத்துவமனை தீப்பிடித்து எரிந்துள்ளது தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் முதற்கட்ட விசாரணையில் இருபத்தி ஏழு பேர் மரணமடைந்துள்ளதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இருப்பினும் ஈராக் அதிகாரிகள் உத்தியோகபூர்வமாக இறப்பு எண்ணிக்கை குறித்த தகவல்களை இன்னும் வெளியிடவில்லை மருத்துவமனைகள் குறைந்தது ஆறு ஆக்ஸிஜன் சிலிண்டர் வெடித்தபோது இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது என்று உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈராக் நாடு கடுமையான கொரோனா பாதிப்புகளுக்கு மத்தியில் உள்ளது தினசரி இப்போது சராசரியாக எட்டாயிரம் பேர்களுக்கு புதிதாக பாதிப்பு உறுதி செய்யப்பட்டு வருகிறது இது கடந்த ஆண்டு நாட்டில் தொற்றுநோய் பரவல் தொடங்கியதிலிருந்து மிக அதிகமாகும் தடுப்பூசி போடுமாறு அரசாங்கம் தொடர்ந்தும் பொதுமக்களை வலியுறுத்தி வருகிறது ஆனால் சுகாதார அமைப்பு மற்றும் குறிப்பாக தடுப்பூசிகளின் பரவலான அவநம்பிக்கை காரணமாக மக்கள் கண்டுகொள்வதில்லை என்றே தெரிய வந்துள்ளது ஈரானிய எண்ணெய் டேங்கர் மீது குண்டு வீச்சு நடுக்கடலில் பற்றி எறியும் கப்பல் இஸ்ரேலிய டான் தாக்குதலை தொடர்ந்து சிரிய கடற்பரப்பில் ஒரு ஈரானிய எண்ணெய் கப்பல் நெருப்பு கோலமான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது லெபனான் பிராந்திய கடற்பகுதியில் வைத்து குறித்த தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் எண்ணெய் கப்பல் தீப்பிடித்தது எனவும் சிரியா எண்ணெய் வள அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதனிடையே லெபனானில் இருந்து வெளியான உறுதிப்படுத்தப்படாத தகவலில் இஸ்ரேலிய விமானம் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரியவந்துள்ளது ஆனால் இந்த விவகாரம் தொடர்பில் இதுவரை இஸ்ரேல் தரப்பில் பதில் ஏதும் தெரிவிக்கப்படவில்லை குறித்த தாக்குதலில் மூவர் கொல்லப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன போரினால் பாதிக்கப்பட்ட சிரியாவில் கடந்த சில ஆண்டுகளாக பெட்ரோல் மற்றும் எரிபொருள் பற்றாக்குறை நீடித்து வருகிறது அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் ரேஷன் பொருட்கள் மற்றும் விலைவாசி உயர்வு கடுமையாக உள்ளது எண்ணெய் பற்றாக்குறை உச்சமடைந்திருக்கின்ற நிலையில் சிரியா எரிபொருளுக்காக ஈரானை அமெரிக்கா பொருளாதார தடைகள் தெஹ்ரான் மற்றும் ரஷ்யாவை அல் ஆட்சிக்கு எண்ணெய் அனுப்ப முட்டுக்கட்டியாக உள்ளன சிரியா எதிர்கொள்கின்ற மிக மோசமான உள்நாட்டு யுத்தத்தின் போது அதன் எண்ணெய் விநியோகம் வீழ்ச்சியடைந்துள்ளது ஒரு நாளைக்கு உற்பத்தி செய்யப்படுகின்ற பீப்பாய்களின் எண்ணிக்கை யுத்தத்துக்கு முன்பு நான்கு லட்சத்திலிருந்து கடந்த ஆண்டு வெறும் எண்பத்தி ஒன்பதாயிரமாக சரிந்தது குறிப்பிடத்தக்கது ஐம்பத்தி மூன்று மாலுமிகளுடன் மாயமான நீர்மூழ்கி கப்பல் கடலில் மூழ்கியதாக இந்தோனேசியா அறிவிப்பு இந்தோனேஷிய நாட்டின் கடற்படைக்கு சொந்தமான கே ஆர் ஐ நங்காலா நானூற்றி இரண்டு நீர்மூழ்கி கப்பல் கடந்த புதன்கிழமை பாலித்தீவின் வடபகுதியின் வழக்கமான பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது மாயமானது இந்த கப்பலில் மொத்தம் ஐம்பத்தி மூன்று மாலுமிகள் இருந்தனர் இதையடுத்து இந்தோனேஷியா கடற்படை நீர்மூழ்கி கப்பல் மாயமானதாக அறிவித்து தேடுதல் வேட்டையை முடக்கிவிட்டது ஆறு போர்க்கப்பல்கள் உட்பட இருபது கப்பல்கள் நான்கு விமானங்கள் மற்றும் ஒரு ஹெலிகாப்டர் ஆகியவை தேடுதல் வேட்டையில் ஈடுபடுத்தப்பட்டன இது தவிர ஆஸ்திரேலியா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் போர் விமானங்கள் மற்றும் போர்க்கப்பல்கள் மீட்பு பணியில் கைகோர்த்துள்ளன இந்நிலையில் மாயமான நீர்மூழ்கி கப்பல் கடலில் மூழ்கிவிட்டதாக இந்தோனேஷியா கடற்படை அறிவித்துள்ளது காணாமல் போன நீர்மூழ்கிக் கப்பல் மூழ்கியதாக கருதப்படுகிற இடத்திலிருந்து கப்பலின் சில பொருட்கள் மீட்புக் குழுவினர் கண்டெடுத்ததைத் தொடர்ந்து இந்தோனேசிய கடற்படை இவ்வாறு அறிவித்துள்ளது இதுகுறித்து இந்தோனேஷியா கடற்படை தளபதி யுட்டோ மார்கோனா நேற்று பத்திரிகையாளர்களிடம் கூறுகையில் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து வந்ததாக நம்பப்படுகின்ற உண்மையான ஆதாரங்கள் மூலம் மாயமான நீர்மூழ்கி கப்பல் என்ற கட்டத்தில் இருந்து கடலில் மூழ்கிய நீர்மூழ்கி கப்பல் என்ற கட்டத்துக்கு நாங்கள் சென்றுவிட்டோம் கப்பலில் ஐம்பத்தி மூன்று பணியாளர்களுக்கான ஆக்சிஜன் சப்ளை இன்று அதிகாலையுடன் முடிந்துவிட்டதால் யாரும் பிழைத்து இருப்பார்கள் என்ற நம்பிக்கை இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் களத்தில் இறங்கிய இந்திய விமானப்படை சிங்கப்பூரிலிருந்து வருகின்ற ஆக்ஸிஜன் கண்டெய்னர்கள் இந்தியாவில் மருத்துவ ஆக்ஸிஜனுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவி வருகின்ற நிலையில் இந்தியா விமானப்படை இறங்கி ஆக்ஸிஜன் கண்டெய்னர்களை கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டுள்ளது இந்தியாவில் தற்போது கொரோனாவின் இரண்டாவது கோர தாண்டவம் ஆடி வருகிறது இதனால் மருத்துவமனைக்கு வருகின்ற நோயாளிகளின் எண்ணிக்கை ஒரே நேரத்தில் அதிகரித்துள்ளது மட்டுமின்றி நோயாளிகளுக்கு படுக்கை வழங்குவதற்கும் முதற்கட்ட சிகிச்சை அளிப்பதற்கும் சிரமம் ஏற்பட்டுள்ளது இதற்கிடையில் ஆக்சிஜன் தட்டுப்பாட்டால் நூற்றுக்கணக்கான நோயாளிகள் பலியாகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதை சமாளிக்க மருத்துவம் ஆக்சிஜன் தயாரிப்பை இந்திய அரசு முடக்கிவிட்டுள்ளது மேலும் ஒரு மாநிலத்திலிருந்து மற்றும் ஒரு மாநிலத்துக்கு விரைவாக ஆக்சிஜன் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் களத்தில் இறங்கியுள்ள இந்திய விமானப்படை வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து ஆக்சிஜனை நிரப்புவதற்கான கிரையோஜெனிக் ஆக்சிஜன் கொள்கலன்களை நாட்டில் வெவ்வேறு பகுதிகளிலிருந்து கொண்டு சென்று நேரத்தை மிச்சப்படுத்தி வருகிறது இதன் மூலம் ஆக்ஸிஜன் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள மருத்துவமனைகளுக்கு சரியான நேரத்துக்கு ஆக்ஸிஜன்களை கொண்டு சேர்க்கும் படி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் சிங்கப்பூரிலிருந்து நான்கு கிரையோஜெனிக் ஆக்ஸிஜன் கொள்கலன்களை இந்தியாவுக்கு கொண்டுவரும் பணியில் இந்திய விமானப்படை ஈடுபட்டுள்ளது அதேபோல ஜெர்மனியிலிருந்து இருபத்தி மூன்று நடமாடும் ஆக்சிஜன் உற்பத்தி நிலையங்களை இந்தியாவுக்கு கொண்டு வர உள்ளதாக நேற்று அறிவிக்கப்பட்டது இதற்கிடையில் அண்டை நாடுகளாக பாகிஸ்தான் சீனா மற்றும் தோழமை நாடுகளான அமெரிக்கா பிரித்தானியா ஆஸ்திரேலியா கனடா பிரான்ஸ் ஆகியவை இந்தியாவுக்கு தேவையான ஆதரவையும் மருத்துவ உதவிகளையும் அளிக்க முன்வந்துள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது